ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? அப்போது எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பர்சனல் மெசேஜெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பண்ண டிஷ்ஷெல்லாம் எனக்கு அனுப்பிச்சுருங்கல்ல. உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் சிவராமன் கிச்சனை டேக் பண்ணி போடுங்க. நான் கண்டிப்பாக பார்த்து லைக் கமெண்ட்ஸ் பண்ணுவேன். எனக்கு டைம் இருக்கும்போது டேக் பண்ணி ஸ்டோரிஸும் போடுவேன். இந்த டீலை நம்ம ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இதை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வறுத்துட்டு இருக்கும்போதே நல்ல அந்த பருப்போட ஸ்மெல்லு வரும். அது வந்த உடனே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துடும். அது ரொம்ப நேரம் ஆகாம ரோஸ்ட் பண்ணும்போதும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, என் அன்பு வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல். ஹோட்டலில் குக்கரில் பண்ணுவாங்க, குக்கர்லாம் பண்ண மாட்டாங்க, ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் பண்ணுவாங்க. குக்கரில் பண்ணால் அதே டேஸ்ட்டில் வருமா? கண்டிப்பாக. எப்படி கொண்டு வருதுன்றதை நான் இந்த வீடியோவில் நான் சூப்பராக சொல்லி காட்டுறேன். ஸோ ஒரு டம்ளர் ஆல்ரெடி நான் வந்து சிறுபருப்பு போட்ட மூந்தால், அதுக்கு 2 டம்ளர் நான் வந்து புழுங்கலரிசி சேர்த்துக்கிறேன். புழுங்கலரிசியை பச்சரிசி தானே சேர்ப்பாங்க, பச்சரிசி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஃபேமிலியில் நம்ம சமைக்கும்போது பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே இருப்பாங்க, பச்சரிசி நிறைய பேருக்கு செரிமானம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ புழுங்கலரிசி போட்டால் எல்லாருமே சாப்பிட்டுடலாம், டேஸ்ட்லேயும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, 100% கேரண்டி. ஸோ நான் மெஷர் பண்ணி அதோட போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை நான் 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். ஏன்னா இந்த டெக்ஸ்சர் ஒன்று இருக்குல்ல பொங்கலில், ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா குழைவாக இருக்கும், அப்படியே ஃப்ளோயிங்காக இருக்கும், அந்த நல்ல சில்கியாக குழைஞ்சிட்டு போயிருக்கும். அந்த மாதிரி கிடைக்கணும்னா குக்கரில் பண்ணும்போது 1/2 hour ஊற வச்சுருங்க. நார்மலாக பண்ணும்போது தேவையில்லை, பட் குக்கரில் பண்ணும்போது அது தேவை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல 2 வாட்டி வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஹாஃப் அன் ஹவர் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்து நம்ம குக்கரில் இதை சேர்த்துடலாம். ஓகே, அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, குக்கரில் பண்ணும்போது தண்ணி ஊற்றுறது. 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும் அரிசியாக இருந்ததுன்னா. ஸோ நம்ம 2 டம்ளர் போட்டிருக்கோம், 6 டம்ளர் தண்ணி ஊற்றணுமா? கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம சிறுபருப்பு போட்டிருக்கோமே, அதுக்கு மெஷர்மெண்ட் வேண்டாமா? வேண்டாம், நம்ம தண்ணி ஊற்றுறோம்ல அரிசிக்காக, அதுவே அதுக்கு போதுமானது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 2 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஸோ 8 டம்ளர். இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா குறைவாக இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது இல்லாமல் அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் லேசாக, அந்த மாதிரி வரணுன்னா இந்த 8 டம்ளர் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா, தண்ணி ஊற்றி பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக அதே மாதிரி வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 8 டம்ளர் தண்ணியை நான் ஊற்றிக்க போகிறேன். இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டோடனே என்னால் ஜட்ஜ் பண்ணி போட முடியும், ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு சில பேருக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம், ஐயோ உப்பு ஜாஸ்தியாகிடுவேன், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, தேவைன்னா கடைசியில் கூட போட்டுக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. நான் 1/2 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஓகே, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை போட்டு மூடிக்கலாம். அதே மாதிரி இந்த அளவு வந்து 90-95% கரெக்டாக இருக்கும். ஆனால் சில அரிசி சில பருப்புகளோடு சேரும்போது இது கடையில் குக்கானோ வந்து பார்த்தா கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 டம்ளரோ இல்லை 3/4 டம்ளரோ தண்ணி தேவைப்பட்டால் கடைசியில் கூட ஆட் பண்ணிக்கலாம், அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்துக்கலாம். இப்போவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது, அப்புறம் அது சூப்பு மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ நான் போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா, ப்ரெஷர் இறங்கக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் 2 பச்சை மிளகாவையும் 1/4 இன்ச் இஞ்சியையும் நான் என்ன பண்ண போகிறேன், பொடியாக நறுக்கிக்க போகிறேன்.
ஓகே, மூணாவது விஷயம் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் 1000 மெசேஜுக்கும் மேலே ரிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. இது இறங்கின உடனே போயிட்டு ரிப்ளை பண்ணுறேன். நல்ல குழைவாக நல்லா வெந்துருச்சு. ஆனால் ஒரு முக்கால் டம்ளர் நல்லா சுடு தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்டாக இருக்கும், நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலே நம்ம ஒரு விஷயம் கரெக்டாக நோட் பண்ணுவோம், நல்லா இருக்கேன்னு சாப்பிடுவோம். ஆனால் பொங்கலையோ கிச்சடியோ தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கை ஃபுல்லாக அவ்வளோ எண்ணெய் இருக்கும். ஐயோ, இவ்வளோ எண்ணெயோடு சாப்பிடணுமான்ற ஒரு ஃபீலிங்கும் நம்ம இருக்கும். ஸோ நான் கரெக்டாக இந்த அளவுக்கு எவ்வளோ எண்ணெயும் எவ்வளோ கீயும் போட்டால் அது கையில் அந்த அளவுக்கு கை கழுவுனா கூட அந்த எண்ணெய் போகாமல் இருக்குமே, அந்த மாதிரியும் இருக்காது. அட் த சேம் டைம் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டா ஒரு டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் இருக்குல்ல, அதுவும் கிடைக்கும். ஸோ முதல்ல நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும், அதை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். அதை தாளிச்சு தானே கொட்டுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் தாளிச்சு கொட்டுவாங்க. நான் ரெண்டுத்தையும் பண்ணாமல் அதுக்கு மேலே போட்டுடுறேன். இது வந்து நான் வந்து சவரால் ஒர்க் பண்ணும்போது நான் பிரேக்ஃபாஸ்ட் மாஸ்டர்லேருந்து கற்றுக்கிட்டேன். இது வந்து ராவாகவும் இருக்காது, அட் த சேம் டைம் நம்ம தாளிப்பு அது மேலே ஊற்றுறோம் இல்லையா, அது போடும்போது மேலே கிறிஸ்பியாக இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை அப்படியே மேலே போட்டுக்கிறேன். 8 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன், அதோட 2 டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின கடலை நெய்யை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, மிளகு டைலாக் இப்போ சொல்ல முடியாது, கறிகிறோம், முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன். அதோட 2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் காயப்பொடியும் சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபை பண்ணுமா? எனக்கு ஹாய்ன் மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. பிடிச்சிருக்குல்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அப்போது லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.